சிறியபதியான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்து வசிஷ்டர் முகமாக உலகத்திலிருந்து எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏதோ சோகமோகங்களுக்கு வசப்பட்டவன் போலே ஆகி அவரிடமிருந்து உயர்ந்ததான அந்த பிரம்மஞ்ஞானத்தை அவர் நமக்காக என்று வாங்கி கொடுக்கிறார் அந்த வைபவத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் யோக வாசிஷ்டம் என்பதான கிரந்தத்தில் அதில் நாம் இப்போது ரெண்டாவது பிரகரணம் முமுட்சு விவகார பிரகரணம்னு பேர் முமுட்சுவ இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் அவன் என்னென்ன சாதனைகள் பண்ண வேணும் என்பதான அதில் நாம் இப்போது சம நிரூபணம்னு பதிமூன்றாவது சர்க்கம் பார்க்க போகிறோம் சமம்னாக்க மன அடக்கம்னு பேர் சமம்ங்கிறதுனால அவர் அதை சொ என்ன சொல்லுகிறார் என்றால் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கிரந்தத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அந்த நூலுக்கு நூலில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு அனுபந்த சதுஷ்டயம்னு பேர் இப்போது சாதன சதுஷ்டயம் ஏன்னா சாதகனுக்கு உள்ளது தானே முமுட்சு சாதகன் தானே அதுக்காக அதை எடுத்து சொல்லுகிறார் அந்த சாதன சதுஷ்டயம் என்னென்னா நாலு சதுஷ்டயம்னா நாலு நித்தியாநித்ய வஸ்து விவேகம் வைராக்கியம் சமாதி சட்க சம்பத்து முமுட்சுத்துவம் என்ற நாலு சொல்கிறார் நித்தியா வஸ்து விவேகங்கிறது தான் விசாரம் வைராக்கியம் என்பது தான் சந்தோஷம் கண்டென்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்புறம் சமாதி சட்க சம்பத்து சமாதி சட்கம் சமாதி சர்க்க சமத்துனா சமம் தனம் தமம் உபததி திதிட்சா சிரத்தா சமாதானம் என்பதான ஆறு இந்த ஆறையும் சேர்த்து சொல்ல போகிறார் இந்த சமா சமம் என்பதான இந்த சர்க்கத்தில் முமுட்சுத்துவம் முக்தி அடைய வேண்டும் என்பதான இச்சை அதுக்கு சாது சங்கம் இந்த நாலு தான் மோட்சத்வார மோட்சத்வாரத்துக்கு துவார பாலகர்கள் மோட்சத்துக்கு நான்கு துவாரபாலகர்கள் என்று சொன்ன அதாவது மோட்சமடைய விரும்புகிறவன் மோட்சம்னா கேதை செத்து போன கூட அடையிறது மோட்சம் இல்லை இங்கே இருக்கும்போதே நான் யார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டு என்னுடைய உண்மை சொரூபத்தில் பொய்யான சுரூபங்கள் எல்லாம் கழற்றி விட்டு விட்டு நான் நஜமான நானில் நான் நானாகி நிற்கிறது இதுதான் மோட்சம்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது அதை இந்த பதிமூணாவது சர்க்கத்தில் அது நான்கு சர்க்கங்களை வரிசையாக சொல்ல போகிறார் முன்னாடி சர்க்கத்தில் நாம் பார்த்தோம் நான்கு சாதனங்கள்னு இப்போ இங்கே சமம் என்பது சொல்கிறதுனாலே இந்த ஞானத்தினுடைய பெருமையை சொன்னால் தான் மனசு அடங்கும் சமம்னாலே மனசு இருந்தா இந்திரியங்களையும் அடக்கிறது மன அடக்கம்னு பேரு மனசு எப்படி அடங்கும் இந்திரியங்கள் எல்லாத்தையுமே தான் மனசு அடங்கும் இது தான் பண்ணணும் சனை சனை கீதையா என்று சுவாமி கீதையில் சொன்னபடி சம என்று மெதுவே மெதுவே இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொல்றான் அதை இது என்ன சொல்றான் வர்ணிதாயிக பாகுல்யாது வைராயாதி குணோதயாகா ஜீவன் முக்தி பலோன்னா விசேஷேன புனகா இங்க விசேஷமாக சமம் என்பதான இந்த குணத்தை எடுத்து சொல்றார் ஜீவன் முக்தி பலோன்னத்தா ஜீவன் முக்தி என்பதான பலனை கொடுக்கறது அதாவது ஜீவித்திருக்கிற போதே நான் முக்தன் நான் எதிலும் வந்தப்படாதவன் என்பதை தெரிந்து கொள்வது என்று சொல்கிறார் அதை இங்கே வர்ணிக்கிறார் வர்ணிதா இகை இந்த சர்க்கத்திலே பாகுல்யாது விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் எண்பத்தி நான்கு ஸ்லோகங்கள் ஆனால் நான் எண்பத்தி நாளும் சொல்லலை செலக்ட் ஸ்லோகாஸ் தான் சொல்ல பார்க்க போகிறோம் அதில் வந்து வைராக்கியாதி குணோதயாக வைராக்கியம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை தாய்ச்சரக்கு அதுதான் சமம் என்பதனாலேயும் சொல்லப்படும் என்பதற்காக அதை எடுத்து சொல்லுகின்றார் ஏன்னா வைராக்கிய சாந்தியாதி சாதனா நிர்வா நிவர்ணயுஷ்வ சாதனா நிவர்ணிஷ் பிரஸ்துதான் ஜீவன் முக்தி ஸ்திமேபம் வர்ணயதி இந்த வைராக்கியத்தில் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான்ங்கிறத உங்களுக்கு எப்போதுமே லட்சியத்தை காமிச்சு கொடுக்கணும் லட்சியத்தை காமிச்சு கொடுத்தால்தான் அதுலேருந்து நாம் வந்து மேலே போக முடியும் என்பதற்காக இந்த முதல்ல ஒரு இருபது ஸ்லோகங்களில் இந்த சமம் என்று சொல்லக்கூடிய எல்லா இந்திரியங்களையும் அடக்கி வைராக்கியத்தில் நிலை பெற்றவனாக இருக்கிறவன் அடையக்கூடியதான ஜீவன் முக்தி நிலை எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா ராமா என்பதற்காக எழுத்து சொல்றார் முதல் ஸ்லோகத்தில் ஏதாம் திருஷ்டி திருஷ்டாத் விசரந்திசாரம் திருஷ்டிம் அப்ட நான் சொல்ல போறதானே இந்த விஷயத்தை திருஷ்டி அவஷ்டப என்றால் நான் சொல்கிறதானே இந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் மனதிலே நன்றாக வாங்கி கொண்டு திருஷ்டிம் அவஷ்டப துஷ்ட ஆத்மானகா சுபுத்தயா சுபுத்தயா தெளிவான அறிவுடையவனாக இருக்கின்றவன் துஷ்ட ஆத்மானகா தன்னுடைய தன்னை தானே தெரிந்து கொள்ள போகிறான் அப்படிங்கிறத தான் சொல்றார் விச்சதந்தி அப்படி தெரிந்து கொண்ட பிறகு அவன் உலகத்தில் இருக்கானா இல்லையா அது அதுக்காக சொல்கிறார் விச்சரந்தி ஈக சம்சாரே இந்த சம்சார பிரபஞ்சத்தில் அவர் தான் இருக்கா எல்லாரும் ஜீவன் ஜீவன் முக்த நிலையை அடைந்தவர் மகான்கள் எல்லாம் யாரும் உயிரை விட்டு விட்டு போயிடுறது இல்லையே ஆகையினாலே விச்சரந்தி ஈக சம்சாரே மகாந்தோ அபியுதி தாய் ஆனால் சம்சாரியாக இருக்கிற நான் சஞ்சாரம் பண்ணுறதுக்கும் அவர்கள் சஞ்சாரம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது காட்டில் எல்லா மிருகங்களும் சஞ்சாரம் பண்ணுறது சிங்கமும் சஞ்சாரம் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது இல்லையா சிங்கத்தினுடைய சஞ்சாரமே குறைச்சலாக தான் இருக்கும் அது பாதி நேரம் குகையில் இருக்கும் அப்படி கிளம்பி வரும் அது வந்ததுன்னா கப் சி பறவை கூட சப்தம் பண்ண ப நான் குருவி கூட கத்தாதான் கீச்சு மூச்சுன்னு சப்தமே இருக்காதான் அப்படி அத்தனை பேரும் அத்தனை பிராணிகளும் அத்தனை பறவைகளும் அத்தனையும் அதில் வந்து அவ்வளவு க கட்டுப்பாடாக இருக்குமா பயம் சிங்கம் வந்ததுன்னா எல்லாம் அமைதியாக இருக்கும் அதுபோல இந்த ஜீவன் முக்தாலாக இருக்கிறவா எப்படி இருப்பாங்கன்னா அவ தான் ராஜா அதனால அப்யுதய அபியுதய நிஸ்ரேயஸுன்னு சொல்கிறது அபியுதயம்னால் இந்த உலகத்தில் என்ன பெரிய நிச்ரேயஸ் என்ன இந்த உலகத்தில் அபியுதய நிஸ்ரேயஸ்னு அடிக்கடி சொல்கிறது அபியுதய நிஸ்ரேயஸ் அர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்தில் வாத்தியார் சொல்லுவார் என்ன அப்யுதயம்னா இம்மையில் எல்லாம் இம்மையில் என்ன டாப் மோஸ்ட் என்ன உலகத்தில் நான் தான் சக்கரவர்த்தின்னு வச்சுக்கோங்க அதான் அபியுதயம் அது நிச்சய மோட்சம்னு சொல்கிறோம் இங்கே உலகத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த மோட்ச நிலையை ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவர் எப்படி இருப்பான்னா அப்தூ அப்யுதுவா அப்யுதிதாயிவா சக்கரவர்த்தி போலே உலகத்தில் எப்படி ஒரு சிங்கம் காட்டில் சஞ்சாரம் பண்ணுமோ அது மாதிரி சஞ்சாரம் பண்ணுவான் சுகாச்சாரியால் போலே சஞ்சாரம் பண்ணுவான் ரிஷபதேவர் போல ஜடபரதர் போலே அதுக்காகவே தானே பகவான் விஷ்ணு அவதாரம் பண்ணி இந்த பரமஹம்சர்களுடைய நிலை என்ன என்பதை காண்பிப்பதற்காக வர்ணம் இல்லையா எதையும் லட்சியம் பண்ண சிங்கம் எதையான திரும்பி பார்க்குமா பார்க்காதான் அதுபோல இவர்கள் வந்து இவர்களுடைய நிஷ்டை எங்கேயோ இருக்குது அதுக்காக இங்கே சொல்கிறார் சாம்ராஜ்ய அபியுதய பிராப்தைவா அதாவது பெரிய சக்கரவர்த்தியே கிடைச்ச பதவியே கிடைச்ச மாதிரி சக்கரவர்த்தி போகிற போது இப்படி இப்படி போவாரோ அப்படி கம்பீரமாக உலகத்தில் சம்சார பிரபஞ்சத்தில் இவன் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருப்பாராம் அப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற போது அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ராமன் கேட்டான் வசித்த சொல்கிறார் சோ சந்தி ந சந்தி சந்தே சுபா சுபாசுபம் சர்வமேவ ஜ குர்வந்தி ந குர்வந்தி கிஞ்சனா எப்படி இருப்பான் ந சோசந்தி எதை குறிச்சும் துக்கப்பட மாட்டா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்மோட கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிறோம் கம்பேர் பண்ணக்கூடாது இருந்தாலும் நாம் எதற்கு இருந்தாலும் நமக்கு சோகம் என்ன நினச்சாலே எனக்கு சோகம் என்ன சார் வாழ்க்கை எப்படி இருக்குது என்னமோ இருக்குது சார் ஏன் பிறந்தோன்னே கஷ்டப்படுறேன் இப்போ அப்படின்னா சரி பிறந்த நீ அது பொறுக்காமல் இருக்கிறதுக்கு வழியை தேடக்கூடாதோ வழியை தேடுறதுக்கு தானே இந்த சாஸ்திரம் சொல்கிறது அதுக்காக சொல்கிறேன் நான் அவர்கள் எப்படி இருப்பான்னா சோசந்தி நமக்கு ஒன்று விரும்பினது கிடைச்சாலும் சோகம் கிடைக்கலைனாலும் சோகம் எனக்கு லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்ததுனாலும் சோகம் பத்து லட்சம் ரூபாய் அவனுக்கு விழுந்துருத்தேங்கிறத நினச்சா சோகம் துக்கம் சோகம் மாறி மாறி இருக்குது அதனால் நான் அவர் எப்படி இருக்காண்ணா சோ சந்தி ந சந்தி ஏன் சோகம் நான் விருப்பமே இல்லை இதை அடையணும் இது அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எண்ணமும் இருக்கா இல்லவே இல்லையாம் ந சந்தி வாஞ்சை இல்லை அதனால் ந யா சந்தி யார்கிட்டயாரும் போய் ஒரு பிட்சை கூட கேட்க மாட்டாலாம் பாகவதத்தில் சுகாச்சாரியால் சொல்கிறார் உபதேசம் பண்ணும்போது எதுக்கு பிட்சை கேட்குறேன் உன்னை படைச்ச ஈஸ்வரன் உனக்கு சோறு போட மாட்டானா என்ன அதனால பரமேஸ்வரன் பார்வதி அந்த இப்போ ஒரு எறும்புக்கு பொட்டிகளை வச்சுருந்தான்னு சொல்கிறா இல்லையா அது மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் படைத்தவனுக்கு தெரியும் சோறு போட சுந்தர்மூர்த்தி சுவாமிகள் சொன்னார் கொடுத்தவனுக்கு தெரியும் கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன அது போல தான் எல்லாமே அகையினாலே அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அதனால இவருக்கு எதுவுமே விருப்பம் இல்லை இன்னையா சந்தே சுபம் அசுபம் ரெண்டுமே அவளுக்கு கிடையாது ஒரு சுபம் வேணும்னு இல்லை சுபத்தையும் விரும்புறதில்லை சுபத்தில் வெறுப்பும் இல்லை அதே நேரத்தில் ஒரு அசுபம் என்று சொல்லக்கூடியதானே அதுலேயும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை சர்வமே வச்ச குருவந்தி அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கண்ணா ஜடம் மாதிரி எங்கேயான காட்டுல போய் குகையில் போய் உட்காந்துருப்பாரா இல்லை ஒன்று மாதிரியே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார் விச்சரந்தி இங்க எப்படி இருப்பான்னா சர்வமே வச்ச குருவந்தி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பார் முதல் ஸ்லோகத்தில் விச்சரந்தி ஈக சம்சாரேனார் இந்த விச்சரந்தி ஈக சம்சாரேங்கிறதுக்கு இங்கே சொல்லுகிறார் இவர் சர்வமேவ ச குர்வந்தி சர்வமேவ சோட்டிருக்கார் ராமாயணத்திலேயே நம்ம அந்த என்ன ஒரு பெருமைன்னு கேட்டால் ஒரு சா ஒரு தூ ஒரு ஹா ஒன்றுக்கு கூட எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் போடலை ஏதோ அக்ஷரத்தை ஃபில்லப் பண்ணணும் அந்த ஸ்லோகத்தைங்கிறதுக்காக போடல இவர் அதனால எப்படி இருக்காருனா சர்வமேவ சக்குர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாளாம் சாதாரண சம்சாரி ஜீவன் பண்ணுறதையும் பண்ணிட்டு இருப்பார் அவர் தூங்குறானா இவரும் தூங்குவார் அவர் குளிக்கிறார் இவர் குளிக்கிறார் அவர் நாலு பேர்கிட்ட பேசுறார் இவர் நாலு பேர்கிட்ட பேசுகிறார் அவர் வம்பு பேசுவார் இவரும் வம்பு பேசுவார் வந்தாக்கே நமக்கே என்ன தோணும் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவாள் வந்தக்க கூப்பிட்டு விசாரித்து எல்லாம் பண்ணி நம்ம பார்த்து ஃபேமிலியில் கூட நம்ம பிரிவாக கூட அப்படி கேட்க மாட்டா எப்படி பிரியமாக கேட்குறா அப்படின்னு எல்லாம் நாம் நினச்சிப்போம் ஆனால் அவளுக்கு வந்து கேட்குற அதுதான் ஈசின்னு கேட்குறானா இல்லை அதனால தான் அவள் வந்து எல்லாம் குருவந்தி சர்வமே வச்ச குருவந்தி ந குருவந்தி இக கிஞ்சனா ராமா அவர்கள் எதுவுமே செய்கிறதில்லை ஏன்னா நான் இல்லையே நான்கிறத கழற்று விட்டாச்சு இல்லையா சரீரம் இல்லை நான்கிற புத்தி இல்லை ஆகையினால ஏதோ ரோபோ மாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் எல்லாவற்றிலேயும் ஈடுபாட்டோடு கூட சம்சாரி போல எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கின்றான் என்பதற்காக இங்கே எடுத்து சொல்கிறான் அப்போது அவள் வந்து எப்படி உலகத்தில் இருப்பாள் என்ன சின்ன விஷயம் கூட என்னை பாதிக்கிறதே அவன் எப்படி பாதிக்காமல் இருக்கும் ஒரு குளிர் இருக்கு வெயில் இருக்குது இயற்கையான இயற்கையால் வரக்கூடியது இருக்குது இல்லை நாலு பேர் மனுஷாக இருக்கா நாலு பேர் கொண்டாடுவோம் நாலு பேர் காரி துப்புவோம் இப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி இருப்பான்னா சொச்சமே அர்த்த ஸ்லோகம் பாருங்கள் சொச்சமே பவதிஷ்டந்தே சொச்சம் குர்வந்தி அந்தி சா பட்ச ரகிதாகா ஸ்வத்மனிஸ்திதா ஜீவன் முக்த நிலையை லட்சியத்தை காமிச்சு கொடுத்து தான் அவர் உபதேசத்தை ஆரம்பிக்கணும் என்பதுக்காக பஜிஷ்டர் சொல்கிறார் சொச்சமேவ பதிஷ்டந்தே சொச்சம்னா நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம் சொச்சமாக இருக்குதுன்னாக்க ஸ்பட்டிக்கம் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் கலர்லெஸ் சத்த குணம் இல்லை ரஜோகுணம் இல்லை தமோ குணம் இல்லை ஆகையினால சொச்சம்னாக்க எதுவுமே ஈசிக்கிறது இல்லைங்க நீங்கள் அந்த ச ஒரு கல்லுக்கு கீழே சம்பருத்தி பூவை வச்சா அப்படியே அது வந்து மரகதம் மாதிரி ஜொலிக்கிறது அதுக்கு கீழே ஒரு பூவை வச்சா புஷ்பராகம் மாதிரி ஜொலிக்கிறது அதுக்கு கீழே எதையான வைச்சா அதுக்கு அதனுடைய நிறத்தை அது எடுத்துக்கிறது ஒரு பச்சையை தானுக்கு பச்சையை வச்சோமானால் மரகதம் மாதிரி ஜொலிக்கிறது அதை ஒரு தீர்த்த டம்ளரில் போட்டோமானால் கண்ணாடி டம்ளரில் அது இருக்கிறதே தெரியறது இல்லை ஏன்னா எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டு அப்படி அதான் சொச்சம்னு போயிடுது அந்த சித்தம் அவ்வளோ சொச்சமாக போயிடுது அதனால என்ன இருக்குன்னா சொச்சமேவே அவதை தந்தேன் சித்தம் அவ்வளோ என்ன ஆச்சுன்னா வாசனைகள் போயிடுது வாசனாட்சயமாகிடுது சித்தம் மட்டும் இருந்துட்டுருக்கு உலகத்தில் இந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரியில் இந்த சரீரம் இருக்கும் இல்லையா இந்த சரீரத்தை விடுறது இல்லையே விடக்கூடாதுன்னு வேறு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நான் இன்னொருத்தராக பண்ணினா மர்டர் தானாக விட்டால் தற்கொலை ரெண்டுமே கூடாது எவ்வளோ பெரிய மகான்களுக்கும் கூடாது அது அக்ஞானிக்கும் கூடாது அதுக்கு பரிகாரமே கிடையாதுன்னு வேறு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவர்கள் சொச்சமேவ நிர்லேபக எதுவும் அவர்கிட்ட ஒற்றுவதே இல்லை தன்னுடைய நிலையில தான் அப்படியே பரம பவித்திரமா அப்படியே இருக்குங்க அசங்கதகா ஆத்ம தர்சனா அது எங்கும் இது சொச்சமாக போய் எங்கும் அந்த அகண்டாகாரமாக அங்கிங்கேனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக நிறைந்திருக்கிற பாத் பரமாத்ம தத்துவத்தையே பார்க்கின்றா இப்படி பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்கிறதுன்னா சொச்சம் குர்வந்தி அந்திஜா சொச்சம் குர்வந்தி அவள் பண்ணுற காரியம் எல்லாம் அவ்வளோ பவித்திரமாக இருக்குது நான் பண்ணால் உலகத்தை அழுக்கு தான் ஆக்க முடியும் நான் உலகத்தை சுத்தமாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற போதே அழுக்காக்குவோம் நீங்கள் இந்த பக்கம் மாப்பு போட்டு தொடர்ச்சி இருக்கிற போதே இன்னொரு பக்கத்தில் அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கு என் காலில் ஊட்டின் இருக்கிற அழுக்கு அது பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது ஏன்னா நாம் என் நான் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் உலகத்துக்கு நன்மை பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் ஏன் ஈகோ கலந்திருக்கு அதுதான் ப்ராப்ளம் வேறு எதுவுமே இல்லை அவர்களிடத்தில் அது இல்லை அதனால சொச்சம் குருவந்தி அந்த திச்சா உலகத்தில் எல்லாருக்கும் அந்த பண்ணுறதுனாலேயே அவள் சொச்சமாக இருக்காள் உலகத்துக்கும் அது வந்து சொச்சத்தை கொடுக்குறாள் அது வந்து எப்படி பண்ணுறான்னா சொச்சம் குருவந்தி அவள் பண்ணுறது ஏதானும் விருத்த காரியம் இருக்குமோன்னா இருக்கவே இருக்காதான் சாஸ்திரியமான காரணம் சொச்சம்னாக்க அவர்களுடைய கர்மாவில் அசட்டுத்தனமோ அசாஸ்திரியமோ பாவமோ கலந்துருக்காது அதான் சொச்சம் என்று சொல்கிறார் அது அந்த கர்மா என்ன இருக்குது மற்றவர்களுக்கும் அது சுத்தியை கொடுக்க போகிறது அவன் நாலு பேர்கிட்ட பேசினா அவனுக்கு அனுகிரகம் அவள் நாலு பேரை பார்த்தாலே அனுகிரகம் நிர்ஸ்ம பாரதி மகா சுவாமிகளோட பார்வை எங்கேயுமே நிற்காதுன்றிருக்கா அதெல்லாம் சொல்ல போகிறார் பின்னாடி எங்கேயே அதாவது நீங்கள் தியானத்துக்கு மேலே போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஆழ்ந்த தியானத்தில் இந்த கண் விழி இருக்க கருப்பு விழி மேலே போயிடும் சொரு கண்ணு சொருகிறது பாருங்க அவளுக்கு கண் சொருக்கி தான் நிற்கும் அவர் பார்க்குற போது எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்கோ அவர் ஒத்திரியுமே பார்க்குறதில்லை அவர் உள்ளே இருக்குது திருஷ்டி அதனால நாம் பராங் பசியதி நாம் அந்தர ஆத்மன் பசியத்தின்னு அந்த மகான்கள் எல்லாம் அப்படி தனக்குள்ளேயே பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள் அதுக்காக சொல்கிறார் நான் குர்வந்திய கிச்சனை குர்வந்தி யாந்திச்சா அவருக்கு எப்படி இருக்குன்னா ஹேயோ பாதே ஹேயோபாதேயதா பட்ச ரஹிதா ஹேயம் உபாதேயம்னா கொடுக்கல் வாங்கல் அவளுக்கு கொடுக்கலும் கிடையாது வாங்கலும் கிடையாது அப்படின்னா ஒன்றுமே வாங்கிக்க மாட்டாள் ஒன்றுமே கொடுக்க மாட்டாளான்னா எல்லாம் கொடுப்பான் தன்னையே கொடுத்துருவான் அனுக்கிரகம் முழு பூர்ணமாக அனுக்கிரகம் பண்ணுவாள் நீ எதானு கொடுத்தா வாங்கிப்பா வாங்கிட்டா அடுத்தாப்பில் அது அப்படியே அங்கேயே தான் இருக்கும் நீ ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு செக்ஷன் கொண்டு கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சம் ரூபா பணம் நானாக இருந்தக்க ஒருத்தரும் பார்க்கலையான்னு எடுத்து நான் உள்ளே வச்சுட்ருவேன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஹேய உபாதே வட்சா பக்கத்திலேயே வந்து யாரான ஒருத்தார் பார்த்துட்டே இருக்கான்னா இன்னும் ஆசையாக இருக்கா காந்தி படத்தில் எடுத்துக்கோ அது தள்ளி விட்டுருவார் அவருக்கு அதில் ஆசை இல்லை நமக்கு சின்ன விஷயத்தில் கூட ஆசை இருக்கு இல்லையா நாம் ஒரு சின்ன ஒரு டூத் பிரஷு அந்த பிரஷ் பேஸ்ட்டெல்லாம் ஆயிடுத்து இருந்தாலும் காலி அதுக்கு இதை வச்சுட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி அவளுக்கு எதுலேயுமே கிடையாது அவர்கள் வந்து அப்படி உயர்ந்த நிலையை யாந்திச்சா அடைஞ்சாச்சு லவ் எப்படின்னா லௌகிக சன்மார்க்கத்தை காமிச்சு கொடுக்குறாமா லௌகிக்கமான சன்மார்க்கம் எப்படி இருக்கணும் ஞானி என்பதை காண்பித்து கொடுக்கறதுக்காக உலகத்தில் சஞ்சாரம் பண்ணுறாள் பாகவதன் சொல்கிறது இதுக்காகவே தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணினார் பரமஹம்ச ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு லட்சியத்தை கொண்டு இருக்குது அதுபோலே பரமஹம்ச நிலையை காண்பிக்கத்தான் இந்த பரமஹம்ச நிலையை இப்போ இங்கே உபதேசம் பண்ணி உபதேசம் மூலமாக வாங்கி உலகத்துக்கு கொடுக்குறார் அவர் சொச்சமேவ அவதிஷ்டந்தே எப்படி அவ காரியம் பண்ணுகிறான்னா லோகசங்கிரகமே வாப்பி சம்பசன் கத்து அருகசி என்று பகவான் கீதையில் சொன்னபடி லோக சங்கிரகத்துக்காகவே பண்ணினார் அவர் அது பர்ஃபெக்ஷன் டு த கோர் இருக்கும் அவர்களிடத்தில் அதில் ஏன்னா சுயநலம் இல்லை ஈகோ இல்லை நான் இல்லை என்னோடது இல்லை அது அவர்கள் அப்படி பரம பரிசுத்தமாக அது இருக்குது பர்ஃபெக்ஷன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அவள் அது பியூர் பர்ஃபெக்ஷன் தான் அங்கே வந்து சொச்சமேவை என்பதற்காக இங்கே எடுத்து சொல்லுகின்றார் அப்புறம் சரியா உலகத்தில் நடமாடிட்டு சஞ்சாரம் பண்ணி தானே இருக்கான்னு கேட்டான் ராமன் இருக்கான் ஆனால் பண்ணுறதே இல்லை எப்படின்னா ஆயாந்தி பிரயாந்தி தி குருவந்தி சா அவள் அங்கேயும் போகிறதும் இல்லை வருவதும் இல்லை நிற்பதும் இல்லை நடக்கிறதும் இல்லை செய்வதும் இல்லை செய்யாமல் இருப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை பேசாமல் இருக்கிறதும் இல்லை பேசுறான் ஆனால் அவ பேசலை இல்லை என்ன பெரிய ரகசியம் தெரியுமோ நம்ம பண்ணுற காரியங்கள் கூட ஒன்றுமே நம்ம பண்ணலை சுவாமி கீதையில் பதிஞ்சாவது அத்தியாயத்தில் மற்ற ஸ்மிருதியின்னு ஞானம் அப்போ நினச்சான்னு சொல்கிறேன் மூச்சு விடுறது நம்ம கேட்டுன்னா மூச்சு போவது இல்லையே நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை அது ஏதோ போயிட்டு வந்துட்டு இருக்குது அது மாதிரி அது ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது அந்த உள்ளே இருக்கிறது தான் இப்போ பேச வைக்கிறது கேட்க வைக்கிறது நானா கடோதர ஸ்தித மகாதீப பிரபா பாஸ்வரம்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரி உள்ளே ஏக்க ஏற்றி வைக்கப்பட்ட தீபத்தினுடைய பிரகாசம் எல்லா ஓட்டைகள் வழியாகவும் வெளியில் வர மாதிரி இது பிரகாசிக்கிறது அவ்வளோதான் அது பண்ணுற போது இப்போ பானை உண்டாச்சு இப்போ பானை உண்டாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பானவை கொய்யவன் பண்ணுறான் பானை உண்டாகிற போது அவன் வந்து சக்கரம் மண் தண்டம் அவனுக்கு அந்த டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கு அவன் வச்சுட்டு அதை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன கே இந்த பானை உண்டாகிறது பானையை இவன் உருவாக்கினான் இல்லையா பானைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையோ ஆகாசம் இருக்கு இல்லையா பார்ட் ஸ்பேஸுன்னு சொல்கிறவன் இது இவன் உருவாக்கினானோ இல்லை ஆனால் இந்த அந்த பானைக்கு எதுனால வேல்யூ அந்த உள்ளே இருக்கிற ஆகாசத்தினால்தான் அதுக்கு வேல்யூ இது பத்து லிட்டர் பிடிக்கும் இது இருபது லிட்டர் பிடிக்கும் இது அஞ்சு லிட்டர் பிடிக்கும் அப்படின்லெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த ஆகாசத்துக்கு தானே வேல்யூ இப்போ ஆகாசம் இப்போ பானை உண்டார போது புதுசாக உண்டாச்சா இல்லை இந்த பானையை தூக்கி இங்கேருந்து சரி இங்கே வேண்டாம் அந்த வழியில் இருக்குது அப்படின்னு அந்த பானை அந்த காலத்தில் உண்டு புளிப்பானை பருப்பு பானை அரிசி எல்லாம் வச்சுருந்த காலம் ஒன்று உண்டு இப்போ கிடையாது அந்த பானையை எடுத்து நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்து தூக்கி அந்த இடத்துல காளி பானைன்னு வச்சுக்கோங்கோ காளிப்பானை அங்கே இடத்துல நம்ம தூக்கி வச்சோமானால் இந்த பானை போச்சு பானையோடு உள்ளே இருக்கிற ஸ்பேஸும் கூடவே போச்சா என்ன இல்லையே அது எப்படி போக முடியும் அது என்ன ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் தானே இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை சின்ன விஷயமா இருக்கும் அந்த பானை ஒரு இருபது லிட்டர் பானைன்னு வச்சுக்கோங்க இருபது லிட்டர் பானையில் இருபது லிட்டர் பால் வச்சுருந்தோம் வேண்டாம்னு சொல்லி அதை ஏதோ தட்டி பால் காய்ச்சணுன்னு இருபது லிட்டரையும் எடுத்து கொட்டி அண்டாலை கொட்டி அடுப்பில் காய்ச்சா வச்சாச்சு இப்போ காலி பண்ணிவிட்டு போனோம் இப்போது எதை காலி பண்ணிடும் அதில் எது கண்ட் உள்ளே இருந்ததோ பாலை தான் காலி பண்ணிடும் உள்ளே இருக்கிற ஸ்பேஸை காலி பண்ணலையே ஸ்பேஸ் ஏன் காலி பண்ண முடியல ஸ்பேஸ் உண்டாகவே இல்லை இப்போதும் இருக்கிற ஸ்பேஸை யாருமே காலி பண்ண முடியாது பானை தான் உண்டாக முடியும் நீங்கள் பானையை உடைச்சாலும் உடைஞ்சி போனாலும் அது உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இருக்கே அது எங்கே போச்சு அந்த வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் மட்டகாசத்தோடு மகா காசத்தோடு கலந்து போயிடுத்து இப்போது இந்த ஆகாசம் எது இப்போது உள்ளே இருக்கிறதும் அந்த ஆகாசம் வெளியில் இருக்கிறதும் இந்த ஆகாசம் எல்லாம் ஒன்றுங்கிற பா அபிமானத்தில் எல்லாம் ஒன்றுங்கிறதான ஞானத்தில் இருக்கிற மகான்கள் தானே ஜீவன் முக்தான் ஆக அவள் அவ எப்படி இருக்கான்னா ஆயாந்தி நஜாயாந்தி பானையை தூக்கி அங்கே வச்சால் அந்த ஆகாசம் போச்சுன்னு சொல்ல முடியுமோ அதுபோல நான் போனால் இந்த உடம்பு தான் போடுது நான் என்ன நினச்சிக்கிறேன் நான் போடுறதுதான் நான் நினச்சிக்கிறேன் ஆனால் நஜமா அது தான் போகிறது அது போகிறதுனால அதோடு கூடவே அது போகிறது வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நான் இந்த உள்ள எது நான் 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 நினச்சிக்கிறதுக்கு நானாக இருந்து அது வந்து நான் இங்கேருந்து அதுக்கு போகணும் நான் இங்கேருந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் போகிற போது இந்த உடம்பு கூட வருது இந்த உடம்பு தான் இந்த உயிரை தூக்குறது அப்படின்னு நாம் இருக்கோம் இல்லை உயிர் தான் உடம்பு தூக்குறது அதனால தான் இந்த பொய்யான சரீரத்துக்கு மெய்யின்னு பேர் ஒரு மல்லிகைப்பூ வித்துட்டு போகிறவன் கத்திரிக்காய் விற்றுட்டு போகிறவங்க வாசல்ல அவன் பேர் சுப்பணும் கூப்பணும் நமக்கு தெரியுமா தெரியாது ஏ மல்லிகைப்பூ ஏ கத்திரிக்காய் இங்கே வான் தான் கூப்பிட்றோம் அப்போது எதனால் அவனுக்கு வேல்யூ அவன் எதை வச்சுட்டுருக்கானோ அதனால வேல்யூ அது மாதிரி பொய்யான இந்த சரீரம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இல்லை கொஞ்சம் வருஷம் இல்லாமல் போக போகிறது பின்னாடி இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ இருக்கிறது எப்படி நிஜமாக இருக்க முடியும் இது பொய் தான் அதனால் இந்த பொய்யான இதுக்கு எப்படி மெய்யின்னு சொல்கிறோம் இந்த சரீரத்துக்கு மெய்யான வஸ்து உள்ளே இருக்குது அதனால இந்த மெய்யான வஸ்து இந்த சரீரம் போரும் இந்த சரீரம் வாசம் சி ஜிதா விகாய அப்படின்னு இந்த சரீரத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு இந்த சட்டையை கழட்டி போட்டதுனா அப்புறம் நாம் என்ன பண்ணோம் நாலு பேரை கூப்பிடணும் இந்த சரீரத்தை தூக்குறதுக்கு இந்த சரீரம் போக முடியாது இந்த உள்ளே இருந்த வஸ்துவோ அது எங்கே போகிறது எங்கேயுமே போகலை அது எங்கேயும் இருக்குது எப்போதும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா காலங்கள்லேயும் இருக்குது அதனால்தான் சொல்கிறார் ஆயாந்தி நச்சாய்தி பிரயாந்தி நிச்சாம் குர்வந்தியபி ந வதந்தி வதந்திச்சா பேர் பட்டதானு பெருமை இது ஏன்னா இது எப்படி இருக்குன்னு கேட்டால் உபனிஷத் சொல்றது சட்சு அச்சுரிவா சகர்ண அகர்ண இவா சமணா அமனா இவா இவன் வந்து ஏதோ மனசோடு இருக்கிற மாதிரியும் காதுகளால் கேட்குற மாதிரியும் கண்களால் பார்க்குற மாதிரியும் பார்க்குறானே தவிர கண்கள் பார்க்கல காது கேட்கல எல்லாம் இருக்கு எங்கே தான் சொல்லுங்க அதை கிளம்பிட்டார்னு வச்சுங்கோ கிளினிக்கலி டெத்துன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்கோ அப்போது டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டார் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டார் அப்புறம் வந்து பழக்கிறவரெல்லாம் இருக்கா அது தனி அந்த கேஸை விட்டுருவோம் அப்போது அங்கே வந்து கிளினிக்கலி டெத்துன்னு கொடுத்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவர் கொடுத்துட்டார்னு வச்சுக்கோ கண்ணு போயிடுதா காது போயிட்டால் ஒன்றுமே போகலையே எல்லாம் இருக்கு அப்போ ஏன் பா கண் காது திறந்து தானே இருக்குது கண்ணாவது மூடி இருக்குது சில பேர் கண்ணை திறந்துகிட்டே போகிறவாலாம் இருக்கா ஏன்னா அந்த உயிர் எந்த வழியாக போகிறதோ இந்த கழுத்துக்கு மேலே ஏழு ஓட்டம் இருக்குது இந்த இடுப்புக்கு கீழே ரெண்டு ஓட்டம் இருக்குது நவத்வாரே புரே தேஹின்னு இந்த மேலே இருக்கிற ஏழு ஓட்டை வழியாக பிராணன் போச்சுனாக்க சொர்க்கத்துக்கு போகிறான் நல்ல கதி அடையிறான்னும் கீழே இருக்கிற ரெண்டு ஓட்டைகள் வழியாக பிராணன் போச்சுனாக்க அவன் வந்து நரகத்துக்கு போகிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது இந்த மேலே இருக்கிறது ஒருத்தன் கா சில பேருக்கு பார்த்தேன்னா காதில் ரத்தம் வந்திருக்கும் சில பேருக்கு கண்ணு தரந்தே இருக்கும் கண்ணுலேருந்து பிளட்டு வந்துருக்கும் ப்ளட் கிளாட் இருக்கும் மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கும் சில பேருக்கு வாயிலேருந்து கூட ரத்தம் வந்திருக்கும் இதெல்லாம் அந்த கழுத்துக்கு மேலே இருக்கிற ஓட்டை வழியாக போயாச்சுன்னா அவள் நல்ல கதி அடைஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் அது புண்ணிய கர்மாக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கா என்று அர்த்தம் அப்படி இருக்கிற போது இங்கே யார் பார்க்குறது யார் பார்க்க வச்சது கேட்க வச்சது பார்க்கறது கேட்கறது பார்க்க வச்சது மட்டும் இல்லை பார்க்கிற சக்தியாக இருந்து சக்தியை கொடுத்து பார்க்க வச்சது கேட்குற சக்தியாக இருந்து கேட்க வச்சு கேட்டது எல்லாமே அதுதான் எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் அதை வச்சுக்கலாம் அதனால் எது இந்த சமங்கிறதானது எதுக்காக வைராக்கியம் இந்த மன அடக்கம் இந்திரியன் கிரகம் எல்லாம் பண்ண வேண்டும் என்பதற்காக இதை வந்து எடுத்து சொல்லிக் கொண்டு வரார் இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் ஏன்னா இவாளுக்கு அப்புறம் தனி இண்டிவிஜுவல் சோலுங்கிறது பேர்த்து இண்டிவிஜுவல் செல்ஃபே இல்லை காஸ்மிக் சோல் எல்லாம் ஒன்று தான் ஒன்றா தான் இருக்க முடியும் நான் வேறு அவர் வேறையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க இதில் ப்ராப்ளம் இருக்குது சாதாரண லௌக்கிக்கை ரொம்ப கீழ்நிலையில் நீங்கள் வச்சுன்னு பார்த்தேன்னா கூட ஒரு காஸ்மிக் சோல் காஸ்மிக் மைண்ட் இருக்குது இந்த காஸ்மிக் எவல்யூஷன் நடக்கிறது ஒரு காஸ்மிக்கு கம்ப்யூட்டரும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க காஸ்மிக் கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று இருந்து அது எல்லாத்தையும் இருக்கு இல்லையா இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரத்துக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துருக்கணும் இல்லையா இப்போ இதுக்கு இன்னும் மேலே எத்தனையோ வரலாம் இன்னும் மேலே மேலே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இப்போ சின்ன விஷயமா இருங்க எல்லாம் ஒன்று தாங்கிறதுக்கு சாதாரண விஷயம் அஸ்ஸாம் த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் கேரளாலேயும் அதிகம் இந்த ஏவல் பில்லி சூன்யம்லாம் சொல்லுவா பாருங்க அது வந்து ஒன்றும் இல்லை சார் ஒரு களிமண்ணில் இல்லை ஒரு துணியில் பொம்மை பண்ணி வச்சுருவான் இவன் வேண்டாத ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாத இருந்தான்னு அவன் மந்திரவாதி மந்திரவாதிகிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் அவனுக்கு வந்து கை கால் விலகாமல் போகணும் அவன் குடும்பம் இந்த மாதிரி ஆகணும் அவனுக்கு ஏதானும் பண்ணுன்னா ஒன்றும் இல்லை இங்கே வந்து பொம்மையை பண்ணி வச்சுடுவான் இங்கே பொம்மையை பண்ணி வச்சுட்டு அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிடுவான் வாங்கினதும் நீங்கள் எதுவும் செத்து போன பிறகு அவர் இப்போ எங்கள் அப்பா இறந்து போனார் கொண்டு போய் ஸ்மசானத்தில் வச்சு தகனம் பண்ணிட்டு வந்தோம் உடனே பாஷாண ஸ்தாபனம் பண்ணி பண்ணால் காரியங்கள்லாம் பண்ணுறோங்கிறது இருக்கிற போதே இந்த ஜீவனை கூப்பிட்றோன்னு இருக்கணும் இந்த மந்திரவாதி அவர் அங்கே இருக்கா எங்கேயோ ஆயிரம் மைல் தாண்டி எங்கேயோ இருக்கா இவன் வந்து அவன் சுப்பனோ குப்பனோ ஏதோ பேர் வச்சுக்கோங்க இவன் அந்த பேர் அந்த ஆசாமி அவனோட இது இங்கே வந்து அவன் மாதிரியே இல்லை இந்த உருவம் கூட முழு லட்சணத்தோடு இருக்காது அவ்வளோ சாமுத்திரிகா லட்சணத்தோட எல்லாம் சிற்பி மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் ஏதோ ரெண்டு கை கால் ஒரு தலை ஒரு இதை இதை பண்ணி உடம்பு பண்ணிடுவான் இங்க அவன் என்ன பண்ணிட்டு அவளை ஊசியால குத்துவான் அவன் ஏதோ அதுவும் மந்திரம் வச்சிருக்கான் ஒன்லி அவர் காஸ்மிக் மைண்டு இந்த மைண்டு அந்த ஜீவனோட அப்போது அந்த ஜீவனுக்கும் இவன் பண்ணுறதா இவனுக்கும் அந்த மைண்டுக்கும் அந்த ஜீவனோட மைண்டுக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எவ் சம்பந்தம் இல்லாமல் இருக்க முடியாது எல்லாம் ஒல்லம் பிரம்ம சிருஷ்டியில் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒரே வஸ்துனால படைக்கப்பட்டிருக்கிறது தான் வேணும்னா சொல்லலாம் கல்யாணத்துக்கு வந்து நிறையா கூட்டம் வரும் அப்படின்னு ஆயிரம் முஞ்சாலாடு ஆயிரம் அதர்சம் ஆயிரம் முறுக்கு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அவாவா தனித்தனியாக ஆற்றுக்கு வந்து சாப்பிட்டாலும் சமஷ்டியாக பண்ணி கொண்டு வந்திருக்க வர்த்தயில அதே தான் அது அதனால் காஸ்மிக் அது மிக்கது தான் பண்ண முடியுது இல்லைன்னா இவன் இங்கே வந்து அது ஊசியால் குத்துவான் இங்கே கையை வெட்டுவான் சார் அவனுக்கு ஆக்சிடென்டல் கை போயிடும் இன்றைக்கும் நடக்கிறது இது நம்ம நாட்டில் சொன்னாக்கே இது மூட நம்பிக்கைம்பான் ஆனால் அந்த மூட நம்பிக்கை பேசுகிற அத்தனை பேர் இன்னைக்கு தமிழ்நாடு மினிஸ்டர் எல்லாம் கேரளாவில் போய் நிற்கிறான் நம்பதிர்கிட்ட போய் பிரசலம் பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து பயமாக இருக்குது நாளைக்கு என்ன ஆகும் என்னன்னு தெரியல இது இது வந்து எப்படி பண்ணுறான் என்ன அப்படிங்கிறது தெரியாது நிஜமாக இருக்கிறது இப்போ எது நிஜம் எது பொய் ஒன்றுமே நமக்கு முடியாது ஒன்று சின்ன விஷயம் பாருங்க பேப்பரில் வந்த நியூஸ் தான் அமேசான் காடுகள் இருக்குது இல்லையா அமெரிக்கா அந்த வழியாக அமேசான் காடு அந்த காட்டில் சயின்டிஸ்ட் எல்லாம் போய் ஒரு தடவை ரிசர்ச் பண்ண போனால் அந்த அமேசான் காடுகளில் அங்கங்கே இருக்கிற கூட்டங்கள் மாதிரி நம்ம வந்து ஏதோ அவர்கள் தான் ரொம்ப அந்த மலையில் அங்கே காட்டில் இருக்கிறவான்னு சொல்கிறோம் கம்யூனிகேட் பண்ணுறான் ஈவன் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு கூட அவன் கம்யூனிகேட் பண்ணுறான் அவனுக்கு தெரியல எப்படி பண்ணுறான்னு இவன் கண்டுபிடிச்ச தலைகீழு நின்று பார்த்தானா எல்லா சயின்டிஸ்ட்டும் கண்டுபிடிக்க முடியலையே இவன் இங்கேருந்து ஒரு மனசில் நினச்சி சொன்னான்னா அவன் அங்கேருந்து பதில் கொடுக்குறான் இவனுக்கு தெரியுது நீங்கள் என்னமோ பெரிய விஞ்ஞானம் டெவலப் ஆகி கையில் மொபைல் போனை வச்சுட்டு பிரபஞ்சமே என் கைக்குள்ளே அடங்கு எடுத்துங்களோ ஒன்றுமே இல்லாமல் அதெல்லாம் இருக்கானே எப்படி பண்ணுறான் இன்றைக்கு ஆச்சரியமான விஷயங்கள் இந்த மாதிரி உலகத்தில் ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்போ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இப்படி நிறையா இருக்குது ஒன்றும் வேண்டானா நீங்கள் இதெல்லாமே விட்டுருங்க கிராமத்தில் இருக்க அவள் அம்மா பையன் அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கான் ஒரே பையன் பையனை என்ன படித்து பெரிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் வந்து டெல்லிக்கு வேலை போயிட்டான் போய் ஆறு மாதம் ஆச்சு அந்த காலத்தில் வந்து நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன் அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது அவன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு வந்து ஏதோ அவங்க டெல்லியில் ஏதோ இது அவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் நாள் லீவு கிடச்சிது ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டு கும்பகோணம் வந்துட்டு கிராமத்துக்கு போயிட்டான் வாடா ஒன்று தான் எதிர்பார்த்துருக்கேங்கிறாவா அம்மா என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் ஒருவே நினச்சேனே இவ்வளோ லைட்டாக மத்தியான ரெண்டு மணி ஆகிடுது அவனுக்கு மட்ராஸ்லேருந்து வந்து மட்ராஸ்லேருந்து இன்னொரு ட்ரெயின் முடிச்சி கும்பகோணம் வந்து கும்பகோணத்துலேருந்து கிராமத்துக்கு போகிறான் பத்து கிலோமீட்டர் தள்ளி அவன் அவனுக்கு பிடிக்கும்னுட்டு அந்த அந்த தாயா அவனுக்கு இன்னும் மணத்தக்காளி வெத்த குழம்பு போட்டு வச்சு அவனுக்குன்னு பருப்பு தொகையல் பண்ணி ஜீரக ரசம் பண்ணி அப்பளம் பொறிச்சு இத்தனையும் பண்ணி வச்சிருக்கான் அவன் மாமா கேட்டுருக்க அந்த பையனுக்கு அப்பா இந்த இந்த அம்மாவோட அம்மாவோடய ஹஸ்பண்ட் கேட்டுருக்கேன் என்ன நீ காலம்பரிலேருந்து என்னமோ பையனுக்கு பையனுக்கு பண்ணுறேன் பையனுக்கு பண்ணுறேன்னு பண்ணிட்டுருக்கியே நீங்கள் பாருங்க அவள் என் பையன் வருவான் ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது எப்படிமா நான் வரப்போறேன்னு உனக்கு எப்படிமா தெரியும்னு அவன் அப்படியே அழுதுட்டான் ஏண்ட காலம்பரையிலேருந்து காக்கா கத்தின்ண்டே இருந்ததுடா அதனால் அதுக்கு வந்து எந்த திக்குலேருந்து கத்துறதுன்னு எல்லாம் இருக்கு அந்த காலத்தில் கிராமங்களில் தெரியும் அவளுக்கு நாம் வந்து ஏதோ காக்கா கத்துறதுங்கிறது மட்டும்தான் தெரியும் காக்கா விடாமல் முற்றத்தில் வந்து உட்காந்து கத்தே இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு காக்கா வேறே வந்து உட்காந்து கத்திட்டு எதுக்கு கத்துறதுன்னு தெரில உங்கள் அப்பா கூட வரட்டி விட்டால் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து கத்திட்டு மித்தத்துலேயே காக்கா விட்டுது அது கத்தினது வடக்க கத்திட்டு அதனால் வடக்கேந்தே யாரோ வரான்னு நினச்சேன் நீ வந்துட்டேன் நீ வருவேன்னு எனக்கு தெரியுங்கிறா அப்போது அந்த மைண்டு ஒன்று தானே இது பாசமுறதெல்லாம் அப்ப ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்குது அப்போது அந்த காஸ்மிக் மைண்டு காஸ்மிக் சோல் காஸ்மிக் கம்யூனிகேஷன் ஏ நீங்கள் இப்போ வந்து இஎஸ்பின்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா சென்சுவல் பர்செப்ஷன்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனாலும் இது நடக்கிறது ஒன்றும் பா இல்லாத ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கிறது அதனால இந்த சா வேதாந்தன் சொல்கிறதெல்லாம் ஏதோ அம்புலி மாமா கதை இல்லை புரியாமல் ஏதோ பேசுகிற விஷயத்தை அவர் சொல்லலை எங்கேயோ ஊட்டோபியாவில் இருந்துட்டு வசிஷ்டர் சொல்லலை ப்ராக்டிக்கலாக தான் அவர் வந்து எடுத்து சொல்லுகின்றார் அவர் இதெல்லாம் இன்னும் புதிர் நமக்கு புரியாத புதிர் இது மாதிரி எத்தனையோ புதிர்கள் இருக்குது நம்மோட வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம்